பூஜை ரூம் வந்து நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் விளக்கத்திலாம் வந்து வைக்கிறேன், கரெக்டான முறையில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பண்ணுறேன், என்னோடய குலதெய்வங்களுக்கு நிறையா தான் பண்ணுறேன். பட் ஆனால் அதெல்லாம் சென்றடைகிறதா இல்லை என் வீடு சுத்தமாக, மீன்ஸ் என்னோடய பூஜை ரூம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. ஆதி காலத்திலிருந்து நம்ம வந்து சொல்லப்படுற விஷயம், முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயம் கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கடல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமினாக்கா மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் உப்பு நீர்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில விஷயங்கள் போய் கடலுக்கு முன்னாடி நம்ம வேண்டும் பொழுது எல்லாமே வந்து பலித்தமாகிறது. கடல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கடல் எண்ணெய் வாழ்த்தி அருள் கொடுத்தால் எல்லாமே நன்றுதான். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருள் இருக்குது பார்த்திங்களா, இந்த அருள் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் என்னென்னா கல் உப்பு. இந்த கல் உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம பூஜை ரூமை ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளாக சொல்ல பண்ணி கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே டெய்லி கூட செய்யலாம், கல் உப்பால் சுத்தம் பண்ணணும் அவ்வளோதான். அதில் வந்து சின்ன மேடையாக இருந்தாலும் சரி பூஜை ரூமாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக நம்ம கல் உப்பு தேவையில்லை. அந்த பீடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய தரை, அந்த கல் உப்பில் வந்து அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான நெகட்டிவிட்டி அதாவது பாசிட்டிவ் வரும்போது எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. இந்த கலச அம்சம் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் வந்து தெய்வம் வந்து கம்ஃபர்ட்டாக வந்து உட்காரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப விஷயம். அந்த கடல் நீரில் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. நம்ம கல் உப்புலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கரைச்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த மாப் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக சுத்தமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம விளக்கேற்றுறதாக இருக்கட்டும், நம்ம பூஜை பொருள் வைக்கிறதாக இருக்கட்டும், நம்மளுடைய பூஜை சாமானுடைய அந்த செப்பு சாமான் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த நீரில் கழுவினாலும் சரி, நம்ம பூஜை பொருளில் இருக்கக்கூடிய ஸ்பூன் அந்த பூஜாஸ்திரம் ஸ்பூன்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம அதிலே கழுவலாம். உள்ள விக்கிரகம் இருந்துச்சுன்னா கல் உப்பில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் கழுவி வச்சிங்கன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பூஜைக்கான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கல் உப்பில் நம்ம வீட்டு பூஜை அறையை மூழ்கினால் அதை மீன்ஸ் சுத்தம் செய்தால் எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும், தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க, அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, அதாவது அங்கே உள்ள ஒரு ஸ்மெல்லோ அங்கே உள்ள உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் அங்கே இருந்தாக்கா நீங்கள் அவ்வளோ நேரம் உள்ளே இருக்க மாட்டீங்க, பேருக்கு வந்துட்டு சிரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளம்புறதுலேயே மூடில் இருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய தெய்வங்கள் குல தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து வரும்பொழுது இந்த கம்ஃபர்ட் ஆக உட்காந்தா இங்கேயே இருக்கலாம், போகிறதுக்கே மனசு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. சில வீட்டுக்கெலாம் போனோம்னாக்கா பேசிக்கிட்டே இருப்போம், சில வீட்டுக்கெலாம் போனால் விட்டா போட்டு ஓடுப்போம். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம தெய்வங்களுக்கு நம்மளுடைய வீட்டில் தெய்வ அறையில் கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வம் அங்கேயே உட்கார்ந்து அமைதியாக அதாவது அவங்க வந்து அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான பொருள் பொண்ணும் சேர சிறங்கும் கடனில்லா வாழ்க்கை நிம்மதியும் கிடைத்து விடும். ஸோ முதல் தெய்வங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்கணும், அந்த கம்ஃபர்ட் தான் இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் கடல் நீர். அந்த கடல் நீர் இல்லைன்னா கடல் நீரில் வரக்கூடிய கல் உப்பை நம்ம வந்து மெழுகினாலே போதுமான விஷயம்தான். இதுதான் முதல் ஆன்மீக டிப்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.